அனைவருக்கும் இனி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்குய்ட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிகிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத லைவ் அனலைஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் இன்னும் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகலை அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎக்ஸு பியூர் பாயிண்ட்டு சூப்பர் ட்ரெண்டு மூணு இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன்ஸ் அப்ளை ஆனால் மட்டும் என்ட்ரி எடுக்கணும் அதில் சின்ன சின்ன ரிஸ்க் தான் செய்யும் ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஸ்க்கான மார்க்கெட்டு அதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு டூ தௌசண்ட் கம்பல்சரி ஒரு என்ட்ரி அப்படின்னா டூ தௌசண்ட் லாஸ் ப்ராஃபிட் அப்படின்னா அன்லிமிட்டெட் வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும் இதுதான் நம்ம கான்செப்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி கரன்சி ஈக்குயிட்டி எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ லாஸ்ட் வீக்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சியில் பிட் காயின் டோஜ் காயின் நிறைய காயின் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்கணும் ட்ரேடிங் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக அதாவது இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஆயிரூவா இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பத்தாயிரூபா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது எந்த காயினை செலக்ட் பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு டெக்னிக்கல் நம்மளுக்கு தெரியணும் டெக்னிக்கல் தெரியாமல் மார்க்கெட்டில் ஏன் பண்ணுறவே முடியாது டெக்னிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேர்ந்த ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் ஏன்னா லாஸ் அப்படின்னா டூ தௌசண்ட் ப்ராஃபிட் அப்படின்னா வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ண சொல்கிறோம் ப்ளஸ் வந்து எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாமே ஏடிஎக்ஸு பியூர் பாயிண்ட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நம்ம என்ட்ரி எடுக்கணும் இப்போ மந்த்து ஸ்டார்டிங்கிலேருந்து ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன்த் வரைக்கும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் எடுத்துடலான்றது நம்ம தெளிவாக எவ்ரி மந்த்ஸ் நம்ம சொல்கிறது பட் மூமெண்ட் இல்லை அதனால ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எடுக்க போகிறோம் இந்த வாரத்துலேயே நம்ம பண்ணணும் இன்றைக்கே நம்ம ட்ரேட் பண்ணுன்றது அவசியம் கிடையாது அதனால் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடாயில் நம்ம செக் பண்ணிடுவோம் கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம பார்க்கலாம் இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மந்த்லி பியூர் பாயிண்ட்டு கீழே வந்துச்சுன்னா செல்லுக்கு ஃப்ரிஃபரன்ஸு அப்படிங்கிறத அர்த்தம் அதே டயத்தில் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து மேலேருந்து கீழே டவுனில் இருக்குது சரிங்களா அப்போ இந்த இது என்ன ஏடிஎக்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைனா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறுலேருந்து பை சொல்லி ஆறாயிரத்தி இரநூறு டார்கெட் ஈஸி அச்சிவ் இப்போ அதில் வந்து ஒரு நானூறு பாயிண்ட் இறங்குன்னு சொல்லியிருந்தால் ஆல்மோஸ்ட் வந்து கீழே உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன அப்படின்னா மெயினே தெளிவாக சொல்கிறோம் ஆறாயிரத்தி நாற்பதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம் ஒரு இரநூறு பாயிண்ட் இறங்கலாம் அதே டயத்தில் ஆறாயிரத்தி நூற்றி இருபது நூற்றி நாற்பதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மீண்டும் ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து மேலேருந்து கீழே இறங்கி மீண்டும் ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்டு இப்படி தான் இருக்கும் பெரிய மூமெண்ட்டு இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்புகளே கிடையாது சரி இருந்துட்டாலும் எப்படி சார் என்ட்ரி எடுக்கலாம்னா நம்ம மிஸ் பண்ணாமல் ட்ரேடும் பண்ணணும் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸு ஸ்ட்ராட்டஜி இப்போ சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்குது இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரேஞ்ச் தான் இருக்குது பெரிய மூமெண்ட்டே இல்லை இப்போ எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நாற்பதுக்கு கீழே நீங்கள் தாராளமாக செல் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு நூறு பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம் சார் லாஸ்ட் வீக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா அது அந்த டயத்தில் ஏடிஎக்ஸு மற்றது எல்லாமே சப்போர்ட்டில் இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் சேஞ்சஸ் ஆகிறப்ப நம்மளும் மாறிக்கிறணும் நம்ம வந்து பை சான்ஸ்ன்னு நினச்சிட்டு நம்ம பை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது இதே ஒரு பைக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ ஆறாயிரத்தி நாற்பதுக்கு கீழே செல்லு ஆறாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே பை சான்ஸ் எந்த சைடு பிரேக் அவுட் ஆதோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் டென்ட் ஸ்டாப்லாஸ் சரிங்களா இருபது பாயிண்ட் கம்பல்சரி ஆனால் வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கள் கம்பல்சரி ஒரு எழுபதுலேருந்து நூறு பாயிண்ட் வரைக்கும் அது அப் இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் கம்பல்சரி வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சரி இப்போ உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ டெய்லியில் செக் பண்ணோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துடுச்சு சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடுமே கொலாப்ஸ் ஆகிருக்கு நம்ம மீண்டும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இது எனி டைம் ஒரு பை சான்ஸுக்கோ செல் சான்ஸுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதே டயத்தில் நம்ம மற்ற இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிறனால நம்ம செல்லுக்கு ஒரு வாய்ப்பு அமையலான்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம் நானூற்றி பத்துக்கு கீழே வச்சுனா தாராளமாக செல் சான்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நானூற்றி பத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் முந்நூற்றி தொண்ணூற்றம்போது பத்து பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு இப்போயும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் நானூற்றி மூணுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாவே நம்மளோட டார்கெட் த்ரீ எயிட்டி செவன் அதுக்கடுத்து த்ரீ சிக்ஸ்டி இப்போ வந்து பாருங்கள் பியூர் பையனுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அப்போ எதுக்கு கீழே செல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி மூணுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்போ உங்களுக்கு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா தாராளமாக செல் சான்ஸ் எடுக்கணும் அதே பை பண்ணலாமா பை பண்ணக்கூடாது ஏன்னா ட்ரெண்ட் வந்து செல்லுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நானூற்றி மூணுக்கு கீழே செல் சான்ஸு கூடாயில் பொறுத்தளவுக்கு ஆறாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே பையும் செல் அப்படின்னா ஆறாயிரத்தி நாற்பதுக்கு கீழே செல் சான்ஸ் சரிங்களா ஏன்னா எல்லாமே ரேஞ்ச் ஃபோனில் இருக்குது கொஞ்சம் கவனமாக நம்ம பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப் ட்ரெண்டும் கிடையாது டவுன் ட்ரெண்டும் கிடையாது சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்கும் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம் இது லாஸ்ட் மந்தில் நல்ல ஒரு பை சான்ஸ் கொடுத்தோம் நாலாயிரம் பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ண முடியும் அது புட் ஆஃப்ஷனுக்கும் எடுக்க முடியாது கால் ஆப்ஷனும் எடுக்க முடியாது இல்லை சார் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா ஃபிஃப்டின் மினிட்ஸை வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே பிரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ஸ்ட்ரென்த்து அப்போ செல் சான்ஸ் எடுக்கலாம் புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அதே டைத்தில் மீண்டும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு இறங்குறதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சரிங்களா ஆனால் இருந்தாலுமே நம்ம ஒரு பை சான்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம் பியூர் பாயிண்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர்ட்டுனு கிடீங்கன்னு ஏடிஎக்ஸ் பைக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல பண்ணலாம் அப்போ செல்லுக்கு மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பை சான்ஸை விட்டுறணும் சரிங்களா அதே டைத்தில் டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகல அதனால ஜஸ்ட் வாட்ச் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் வந்து ஒரு வாரம் கூட சைடு வேஸில் கூட ட்ரேட் ஆகலாம் தவறு இல்லை அது வரைக்கும் பொறுமையாக இருங்க இன்றைக்கே நம்ம மார்க்கெட் முடிய போகிறது இல்லை இன்றைக்கே நம்ம ட்ரேட் பண்ணுறது அவசியம் கிடையாது வாய்ப்பு கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் பண்ணோம் அப்படி பண்ணுற டயத்தில் ரெண்டாயிரவா ரிஸ்க்கு ப்ராஃபிட் அன்லிமிட்டட் இந்த வாரத்தில் நம்ம டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சிருக்கோம் இன்னும் வாய்ப்பு கிடைக்கல கிடச்சுச்சுன்னா கம்பல்சரி ஒரே நாளில் கூட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம ஏர்ன் பண்ணிடலாம் இப்போ நேற்று நம்ம தெளிவாக சொல்லி பத்து பாயிண்ட் இறங்கும் அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம சொன்னத ஃபாலோ பண்ணியிருந்தால் டென் தௌசண்ட் நேற்று எடுத்துருக்கலாம் நேச்சுரல் கேஸில் கூடாயில் பொறுத்தளவுக்கு விட்டாச்சு ட்ரேடிங் கரெக்டாக அமையலை நேச்சலு கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு டென் பாயிண்ட் வரைக்கும் இறங்குச்சு அது வந்து நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் அப்போ வாட்ஸ்அப் முறைக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி